me a god. You call me a god. கள்ளக்குறிச்சியில 55 பேர் மரணம் அப்படிங்கிற அந்த சம்பவத்திற்கு பிறகு துருவி துருவி ஏகப்பட்ட விசாரணைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. குடிச்சிருக்கிறது கள்ளச்சாராயமே கிடையாது அப்படின்னு, அப்புறம் வேற என்னப்பா அப்படிங்கிற கேட்கறது புரியுது. குடிச்சிருக்கிறது முழுக்க முழுக்க மெத்தனால் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான். இதில் கள்ளச்சாராயம் அந்த கல்வராயன் மலையிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோமே, அது வந்து தனி கதை, அது பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இப்போது வந்து இவங்க எதனால் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை சிபிசிஐடி இப்போது முழுக்க முழுக்க பல பக்க அறிக்கையாகவே கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க முழுக்க முழுக்க மெத்தனால் குடித்து மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது, நீங்கள்லாம் வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணணுன்னா இப்போ நிறையா பேர் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த மெத்தனாலை வாங்கிறதுக்கு இந்த மெத்தனால் தான் வந்து இவங்களுக்கு ஈஸியாக வந்து சப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் வெளியிலேருந்து சரக்குகளை உடனடியாக வந்து தொழிற்சாலைகள் மூலிமா இவங்க உள்ளுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸாருடைய கண்ணில் மண்ணை தூவி ஃபேக்ட்ரிஸில் இருந்து ஜிஎஸ்டி பில் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து, நம்ம எப்படி வந்து இப்போ ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா கடையில் வந்து பில் இல்லாமல் கம்மியாக காசுக்கு வந்து வாங்குவோம், அதே மாதிரியான விஷயத்தை தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க. இந்த கண்ணுக்குட்டி, ராமர், மாதேஷ் இந்த மூணு பேர் தான் இதில் பெரிய நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த கள்ளச்சாராயத்தை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மொத்தம் 18 டிஸ்ட்ரிக்டில் போலீஸார் நேரடியாக ஆய்வுக்கு போய் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கள்ளச்சாராயத்தையும் ஒழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். பட் இப்போ குடிச்சதுங்கிறது கள்ளச்சாராயமே கிடையாது அப்படிங்கிற வேற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்கல்ல, இந்த ஆர்டர் பண்ணி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலைக்கு நம்ம நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க, நானும் நேரடியாக போயிருந்தேன், ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு நியரஸ்டில் தான் வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரகசிய விசாரணைலாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து மாதவரம் ரவுண்டானா ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி வந்து நேரடியாக போய் போலீஸார் வந்து ஆய்வு பண்ணாங்க. ஸோ இது வந்து சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ப்ரைவேட் ஃபேக்ட்ரியினுடைய பேர் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் முழுக்க முழுக்க வந்து இங்கே இருந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு, கண்ணுக்குட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோவிந்தராஜுக்கு இங்கேருந்து சப்ளை ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது மட்டும் கிடையாது, ராமர் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அவர் அவருடைய அப்பா வந்து அந்த கள்ளச்சாராயம் வாங்கின உடனே, அதாவது மெத்தனாலை வாங்கின உடனே அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கலந்து, அதாவது 1 லிட்ரு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கலப்பாங்க போல், கூடுதலாக வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால 1 லிட்ரு வாங்கினதுலேருந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேல் பண்ணும்போது என்ன ஆகும், வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்கும், வருமானமும் கிடைக்கும்ல கூடுதலாக விற்கும்போது. பாலில் நம்ம தண்ணி கலந்தால் எப்படி நமக்கு அதிகமான அளவில் லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி குடிக்கும்போது ராமர் வந்து, ராமருடைய அப்பா வந்து அதை குடித்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கார். டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ராமர் அப்படிங்கிற அவருடைய அப்பாவுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. உடல்நிலை பாதிக்கப்பட்ட உடனேயே இதில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது மெத்தனால்ல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாப்புல. கண்டுபிடிச்சோன்னா ராமர் தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மெத்தனால் பாக்கெட்டையும் வந்து பாக்கெட்லாம் போட்டுட்டார் போல், ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழிச்சிட்டதாக போலீஸ் ரிப்போர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட்டு மாதேஷ்க்கும் இந்த மாதிரி தகவல் போயிருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து தாங்கிட்ட வாங்கினவங்க எல்லாருக்குமே இன்டிமேட் பண்ணிட்டார். இப்படி இன்டிமேட் பண்ண நிறையா பேர் வந்து, ஆகா அப்போ செத்து இழுத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நாளை பின்ன நம்ம கஸ்டமர்கள் பாதிக்கப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி தகவலும் சொல்லிட்டாங்க. இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இவங்க ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த மெத்தனாலை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்போது இது வேறு சில மாநிலங்கள்லையும் நம்ம விசாரித்தோம் அப்படின்னா சிபிசிடி போலீஸாக கண்டிப்பாக விசாரிப்பாங்க, அங்கேயும் நிறையா டெத்து ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக வட மாநில தொழிலாளர்கள் அதிகமான அளவில் இந்த ஃபேக்ட்ரி சைடில் வேலை பார்க்குறதுனால அவங்க இதை வாங்கி குடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட்டு நிறையா மருத்துவமனைகள்லையும் இப்போ சிபிசிடி போலீஸார் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் தேடி போவாங்க. காசு இரு, ஏன்னா காசு இருந்துச்சுனா தான் அவங்க டாஸ்மாக்லேயே வாங்கி குடிச்சிருப்பாங்களே, காசு இல்லைங்கிறதுனால தானே அவங்க இங்கே ப்ரைவேட்டுக்கு போகாமல் கவர்மெண்ட்டில் போய் வாங்காமல் நம்ம நேரடியாக போய் கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க.
அப்போது இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இப்போது சில முக்கியமான தகவல்களையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த கண்ணுக்குட்டி இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அப்பாவித்தனமாக அவர் பேசியிருந்தாலும் அவர்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய தகவல் வந்து, ஐயா நான் ஒரு லிட்ரு வந்து எக்ஸ்ட்ரா கலப்பேன், வந்ததோடு சேர்த்து கூடுதலாக ஒரு அரை லிட்ரு கலந்தேன், அது மட்டும் இல்லை நிறையா பேர் போதை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்கிறதுனால அந்த அரை லிட்ரு கலக்கிறதையும் நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, அந்த இப்போ இங்கே மாதவரம் ரவுண்டானாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலேருந்து டாடா ஏசி மூலியமாக இவங்க கள்ளக்குறிச்சி சைடில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ கள்ளக்குறிச்சி ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரல் பாக்கெட்டை வந்து தனித்தனி பாக்கெட்டாக போட்டு அதை வந்து காரில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போலீஸாருடைய கண்ணில் மல்ல தூவுறதுக்காக ஃபஸ்ட்டு டாடா ஏசி, அதுக்கு பிறகு கார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போது இந்த எல்லா பாக்கெட்டையும் அழிச்சிட்டாங்கன்னு சொன்னல, அது ராமர் அவருடைய மாத்தேஷ் அவங்களுடைய காண்டாக்டில் உள்ளது. பட் கண்ணுக்குட்டி மட்டும் தான் வச்சுருந்த 350 லிட்டர் சாராயத்தில் 250 லிட்டர் வந்து விற்று தீர்த்துட்டதா, ஒரே நாளே விற்று தீர்த்துருக்காரு, மீதி வந்து 100 லிட்டர் வந்து எங்கே போச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அவர் தகவல் சொல்கிறாரு. யோ, அந்த பாக்கெட் எங்கேயா, விற்று தீர்த்து தொலைஞ்சிட்டியா, வேறு யாரையும் கொடுத்து வச்சுருக்கியா, சொல்லி தொலையான்னு சொல்லிட்டு சிபிசிஐடி போலீஸார் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க போல். பட் கண்ணுக்குட்டிகிட்டேருந்து அவர் யதார்த்தமான பதில் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால அவருடைய மனைவி விஜயாக்கிட்டையும் அவருடைய தம்பிக்கிட்டையும் இப்போது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து டாக்டர் சைடில் நம்ம கிடைக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, இது கள்ளச்சாராயமாக இருந்தது அப்படின்னா எளிமையாக காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பாவது இருக்குது. அதாவது அது உடம்புக்குள்ளே கள்ளச்சாராயம் போயிடும், பட் பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகாது கள்ளச்சாராயத்தை பொறுத்தளவில். அதாவது பழங்கள், கெட்டுப்போன அரிசி, இந்த மாதிரி வந்து காகிதங்கள், கூழு, இது எல்லாத்தையும் வச்சு தயாரிப்பாங்க இந்த கள்ளச்சாராயம். அதை வந்து ஊரல் போட்டு எப்படி ஒயின் தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸ் இருக்கோ அதில் வந்து பாதி ப்ராசஸ் வந்து இதில் நடக்கும். இப்படி வந்து சாராய ஊரல் போட்டு அதற்கு பிறகு வந்து காய்ச்சி வடிகட்டி அதை வந்து பாக்கெட்டில் கொடுப்பாங்க. இதுதான் கள்ளச்சாராயம் ப்ராசஸ்ஸு, இதுதான் கல்வராயன் மலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கிறது தான் இந்த எத்தனால் ப்ராசஸ். இந்த எத்தனால் ப்ராசஸில் வந்து என்ன அப்படின்னா, 10 மில்லி லிட்ரு வந்து நீங்கள் குடிச்சிங்கனாலே, 10 மில்லி குடிச்சிங்கனாலே என்ன ஆகுனா கண் பார்வை போயிடும் அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸு. 50 மில்லி குடிச்சிட்டாங்க அப்படின்னாலே இப்போ ஒரு சாராய பாக்கெட் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 100 மில்லியாவது இருக்கும், 100 மில்லி சாராயமாவது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா 14 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நிறையா டிவி சேனலில் அது 60 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் 14 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறவங்க இருக்காங்க. அதாவது இந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த மதுபான கடைக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து கட்டிங் கட்டிங்காக வந்து ஒரு குவார்ட்டர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 2 கட்டிங்காக வந்து வாங்கி அடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்படி இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டை வந்து இப்போ 60 ரூபாய்க்கு விற்கிது அப்படிங்கிறதுனால அதில் ஒரு சின்ன பாக்கெட்டை வந்து தனித்தனி பாக்கெட்டாக போட்டுறாங்க, அதில் வந்து 14 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி இந்த கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தவங்களில் இப்போ உயிர் பிழைச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே 1 கட்டிங் அடித்தவங்க தான். 1 கட்டிங் அடித்தே உடம்பு சரியில்லாமல் போனவங்களெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. மீதி இந்த 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை வர்றாங்கல்ல, அவங்களில் இந்த 50க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே 50 மில்லியை தாண்டி குடித்தவங்க. இந்த 50 மில்லியை தாண்டி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, டைரெக்டாக வந்து சிறுகுடல் பெருங்குடல், அதற்கு பிறகு நுரையீரல், கண்பார்வை இழப்பு, அதை தாண்டி வந்து நரம்பு மண்டலத்தில் செயலிழக்க வச்சு இந்த பிளட்டுக்குள்ளே இது எளிமையாக வந்து போனதுனால ஒட்டுமொத்த பிளட்டையுமே வந்து இது பால்படுத்திடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து நடக்குது. இதுக்கு அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது ஒரு விஷத்தன்மையுடையதாக மாறுது. அந்த மெத்தனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிற வேதிப்பொருளாக மாறுது. இது வந்து இந்த புணம் இருக்குல்லங்க, மார்சரியிலலாம் பண்ணுவாங்கல்ல, மார்சரியில் பண்ணக்கூடிய புணத்தை வந்து எம்ஃபார்மிங் பண்ணுவாங்க, அப்போ வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இந்த கள்ளச்சாராயம் அப்படின்னு குடித்தவங்களை வந்து மருத்துவமனையை கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்கள வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாராயமெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுக்கு முன்னாடி இருக்குது. அதுக்குரிய வேதிப்பொருள் கொடுத்து நம்ம டாக்டர்ஸ் வந்து அவங்கள விடுவிச்சிருவாங்க. பட் இந்த தடவை வந்து கள்ளக்குறிச்சி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், விழுப்புரம் மருத்துவமனை ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே சிபிசிஐடிகிட்ட சொன்னது, சார் இது கள்ளச்சாராயம் கிடையாது, கள்ளச்சாராயம்னா வாந்தி எடுத்து எளிமையாக இது பண்ணிடலாம், பட் இது 100% மெத்தனால் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 100% மெத்தனால் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஏதோ வந்து இதில் பின்னாடி ஏதோ சதிவேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவிந்தராஜட்டையும் கேட்குறாங்க, கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜட்டையும் கேட்குறாங்க, மாத்தேஷ்ட்டை ரொம்ப தீவிரமாக விசாரணை நடத்தியிருக்காங்க, ராமருக்கு ரொம்ப பெரிய அளவில் இதில் விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி வந்து வரிசையாக மிதுன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்டையும் விசாரணை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போது இந்த மெத்தனால் மட்டுமே வந்து இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க,
மற்ற இடங்கள்லாம் வந்து அழிச்சிட்டாங்க, இவங்களுக்கு மட்டும் வந்து கண்டினியூஸாக வந்து இவங்க கோவிந்தராஜ் மட்டும் செஞ்சுருக்காருன்னா, இவர் யாரையோ ஒருவரை கொலை செய்வதற்கான முயற்சியில் வந்து இந்த சின்ன கண்ணுக்குட்டிங்கிற நபர் ஈடுபட்டு இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா தெரிஞ்சே தான் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கார். அப்போது இது வந்து கொலை குற்றவாளியாகத்தான் வந்து கண்ணுக்குட்டியை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லையும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கண்ணுக்குட்டியை ரொம்ப கேஷுவலாக விசாரிக்காமல் ரொம்ப தீவிரமாக தான் சிபிசிடி போலீஸார் விசாரிக்கிறதா அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிது. அங்கே இருக்கக்கூடிய கள்ளச்சூர்கள்ச்சி என்று விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், இந்த பக்கம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய செய்தியாளர், இதெல்லாம் போன இடங்கள்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக இங்கே வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் சில ட்விஸ்ட் இருக்குது. இவங்களை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதில் என்ன அப்படின்னா, இந்த ஓமிப்ரசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள், இந்த வேதிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் டெஸ்டிங் பர்பஸில் தான் இருக்குது. ஸோ இந்த டெஸ்டிங் பர்பஸில் இருக்கக்கூடிய இந்த ஓமிப்ரசோடு அப்படிங்கிற அந்த வேதிப்பொருளை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மாற்று வேதிவினை நிகழ்ந்து இவங்களை உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கவர்மெண்ட்டு இதை செய்கிறதுக்கு இப்போதைக்கு அனுமதி கொடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கொரோனா தடுப்பூசி வந்து ஆபத்து காலத்தில் உதவுவதற்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஊசியை போட்டாங்க, கோவேக்சின் கோவிஷீல்டுலாம். பட் அது நம்ம உடம்புக்கு செட் ஆகிடுச்சு. பட் அதே மாதிரி இந்த ப்ராசஸையும் இந்த செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கேட்கும்போது இல்லை வேண்டாம் நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க டெத்துங்கிறது இயற்கையாக வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய வைத்தியத்தை மட்டுமே பாருங்கள், புது முயற்சி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐசிஎம்ஆர்லேயும் அதே ரிப்போர்ட் தான் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இங்கே நம்ம டாக்டர்ஸும் இதே விஷயத்தை தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து ஒரு விஷயம் செஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், சேலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கொண்டு போன டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது மெத்தனால் கள்ளச்சாரையுமே கிடையாது இது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது திட்டமிட்டே வந்து செய்யப்பட்ட ஒரு வேலையா அப்படிங்கிறதுலையும் இப்போ சிபிசிடி போலீஸார் வந்து ரொம்ப தீவிரமாக அந்த வேலையாக தொடங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.